புதுமையானவற்றை கண்டோம். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிமிட நட்சத்திரிகை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சொல்லுகிறார்கள், அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், அற்புதத்தை கண்டு, முடக்குவாதன் நடந்ததை கண்டு, முடக்குவாதன் எழுந்ததை கண்டு, முடக்குவாதனுடைய பாவங்கள் இயேசுவினால் மன்னிக்கப்பட்டதை கண்டு, அதனால் அவன் சுகம் பெற்றதை கண்டு, அந்த மக்கள் மெய்மறந்தவர்களாய் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். தங்களையே மறந்து இவ்வளவு பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் நடக்கிறது, முடக்குவாதனை எழுந்து நடக்கிறான், முடக்குவாதனை எழும்பி ஒரு வார்த்தை சொல்ல முடக்குவாதனை எழுந்து நடக்கிறான், அதை பார்த்து மெய் மறந்தவர்களாய் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இன்னொரு பக்கம் பயம் நிறைந்தவர்களாய், அச்சம் நிறைந்தவராய், இது எங்கடம் இப்படிலாம் நடக்கவே நடக்காது, இது நடக்குதே என்று எண்ணி அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றை கண்டோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் நாமும் புதுமையானவற்றை காணவிடும். உடவன் பார்ப்பது, செவிடன் கேட்பது, குருடன் பார்ப்பது, அல்லது ஊமையன் பேசுவது, ஏன் இறந்தவர்கள் உயிர்த்தெழுவது ஒரு பெரிய புதுமை அல்ல? உலகத்திலே பெரிய அதிசயம், உலகத்திலே பெரிய புதுமை என்று சொன்னால் லூக்காஸ் நற்செய்தி 15:7 திருவசனம் வாசிக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்புதலை குறித்து பரலோக ராஜ்யத்தில் அநேக மகிழ்ச்சி உண்டாகும். பாவி மனம் திரும்ப வேண்டும், அதுதான் இயேசுவின் நோக்கம. அதற்காகத்தான் அவர் வந்தார். மற்றதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொடைகள், ஆனால் பரலோகத்துக்கு வருவதற்கு தடையாக இருப்பது இந்த பாவம். ஆகவே அதை போக்கத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் தம் மக்களையும் அவருடைய பாவங்களையும் மீட்பதற்காக அந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே, இருக்கக்கூடிய அதிசயங்களிலே, இருக்கக்கூடிய புதுமைகளிலே, இருக்கக்கூடிய பெரிய ஆற்றல் மிக்க செயல்களே எது பெரியதுன்னு சொன்னால் ஒரு பாவி மனம் திரும்பி வாழ்வது. ஒரு பாவி மனந்தூபர் கேட்ட வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் பால் அவளை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு புதுமை நடக்கிறது. இப்படிப்பட்ட புதுமை நடப்பதற்கு நாம் வழியாக இருப்போம், சாட்சியாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.